ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். இங்கேருந்து 7:30 ஒரு 5 நிமிஷத்தில் இது கிளம்பிடும், ட்ரெயின் கிளம்பிடும். இங்கேருந்து டைரெக்டாக டெல்லி போகிறேன். டெல்லிக்கு போயிட்டு எங்கே போகிறேன்னு பிளான் பண்ணிக்கலாம். அதேமாதிரியே நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ நடந்து போயிட்டு கொஞ்சம் தூரம் கழித்து பார்ப்போம், ஏதாச்சும் நல்ல ஹோட்டல் இருந்தால் அப்படியே சாப்பிட்டுட்டு. இந்த வாட்டி வந்தப்போ நான் ரூட்டே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். இந்த கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே என்ன பண்ணுறது தெரியாமல் வெயிட் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக கேப்காரன் வந்து ஆ ஊன் வாங்க ஹிந்தி ஒன்றும் புரியாது. குருத்வாராவுக்கு வந்திருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன வாட்டி போன அமிர்தஸரில் அந்த தங்க கோயில் இருக்கிற மாதிரி அதேமாதிரி தான் ஆர்கிடெக்சர் எல்லாமே இருக்குது. எதுவுமே டிஃப்ரெண்ட் இல்லை, அது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வெளியில் உள்ள குருத்வாராக்கு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ எதுவுமே அளவு இல்லை. குருத்வாரா வந்தால் ஃப்ரீயாக சாப்பாடு கழிவோம். அப்படியே வந்தப்போ மத்தியானம் நினச்சேன், எல்லோரும் முடிச்சுட்டு வந்து ஹாஸ்டல். இப்போ இவங்க வந்து ஹாஸ்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கும் சுத்தி பாருங்க. இங்கே வந்து நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். லைக் வீடு மாதிரி தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த ஹாஸ்டல் வந்து ரிஷிகேஷ் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் இது வந்துடும். பக்காவாக சூப்பராக ரிஷிகேஷ் பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இங்கே வந்து கேதார்நாத் போகிறதுக்கான பிளானு. ஸோ டைம் பார்த்தா 5 ஆகுது. இங்கே வந்து கேதார்நாத் பஸ் பிடிச்சிட்டு அங்கே போய்ட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி பிளானு. அவங்க கூட தான் இப்போ நான் ட்ராவல் பண்ண போகிறேன். அவங்க இருக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிகாஸ் சுத்தமாக ஹிந்தி தெரில. காலையில் என்ன தான் அவங்க ரூமில் வந்து பிக்கப் பண்ணிட்டு எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டுருக்காங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக கேதார்நாத் பஸ் ஏறிட்டு அங்கே ஸ்டே தான். ஸோ போகிற வழியில் அப்படியே பார்ப்போம். கொஞ்சம் அட்வென்ச்சராக த்ரில்லிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, பார்த்தா தான் தெரியும். இது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு, அங்கே ப்ரைவேட் பஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கேருந்து இதுலனா அதில் போய்க்கலாம். என்ன காஸ்ட்டு தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும், மற்றபடி வர எதுவும் கிடையாது. ஸோ நாங்கள் கவர்மெண்ட் பஸ்க்காக வெயிட் பண்ணுறோம், கிடச்சா அதில் போவோம். என்ன ப்ரைவேட் பஸ் அப்படி இல்லைனா டாக்ஸின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பஸ்ஸு எதுவும் கிடைக்கல. பஸ்ஸு கிடைக்காதனால இங்கேருந்து ஒரு ட்ரிப்புக்கு பிடிச்சிட்டு அங்கே ப்ரைவேட் டாக்ஸிலாம் இருக்குது. ஸோ ப்ரைவேட் டாக்ஸியில் போயிட்டு அங்கே ஒரு 8 பேர் ஷேரிங் டாக்ஸி மாதிரி ஒருத்தருக்கு 350 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 350 ரூபாவில் அவங்களை போய் இங்கே சோன் ட்ராவலில் விட்டுருவாங்க. அங்கேருந்து நம்ம அவங்களோட டாக்ஸி மாதிரி போகணும். ஸோ இப்போது ப்ரைவேட் டாக்ஸியை போய் பார்த்துட்டு அதில் ஏறி உக்காந்துட்டு அங்கேருந்து நைட் ஆகும்னு நினைக்கிறேன். ருத்ரபிரயாக்கில் இறங்கிருக்கு. ருத்ரபிரயாக்கில் வந்து இதுக்கு போகிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பஸ்காரங்கிட்ட
வந்து எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஆ ரோட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது, இந்தி தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது, திருப்பி திருப்பி இதை ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஓகே ஓகே, நாங்கள் பஸ்ஸை பார்த்தாச்சு, பஸ்ஸுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு பார்ப்போம். கௌரிக்குன் இப்போ ஒரு 4:30 இருக்கும், வந்திருக்கோம். வேற லெவலில் இருக்கு, 4:30 மாதிரியே இல்லை. சாரியான கூலிங்கு நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ மோசமாக இருக்குது. இது வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஸோ போக போக தான் தெரியும் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. சீரியஸா, செம்ம ஹாப்பி. தனியாக வந்துட்டு பாருங்கள் இதுக்கு மேலே என்ன வேணும், தனியாக என்ஜாய் பண்ணுறேன். இதுக்குள்ளேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வரணும். ஸோ அங்கேருந்து ரூம்ஸ் புக் பண்ணோம். ஸோ இப்போ ரூம் புக் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கலான். என்னோட ஒர்க்கை கொஞ்சம் முடிச்சுட்டு டைம் இருந்தா காலைல ஒரு 2:30 கிளம்புற மாதிரி இருக்கும். பாக்கலாம் இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்ட்டு. இப்போ வந்து கௌரிகாண்டில் ரூம் ஸ்டே பண்ணனால நாளைக்கு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் வாங்க வந்திருக்கோம். ஸோ ஒன்றுனா இங்கே ஃபுல்லாக மார்க்கெட் இருக்குது கௌரிகாண்டில், நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, எனக்கு க்ளவுஸ் இல்லை, போல் இல்லை, ஸோ பூட்டு எல்லாமே இப்போ இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். பிகாஸ் நாளைக்கு வந்து -9 degrees அளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வாங்கியிருக்கோம் பிகாஸ் கூலிங்க்கு இதில் கோல்டுக்கு இதெல்லாம் நல்லா இருக்காதுன்றாங்க. ஸோ அதனால் இதை வாங்கியிருக்கோம். க்ளவுஸ் வாங்கியாச்சு, இப்போது கேப் வாங்கிட்டுருக்காங்க. கேப் வாங்கிட்டு கோல்ட் ஸ்டிக் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். போயிட்டு ஹாட் பாத் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு முடிஞ்சளவு எவ்வளோ சீக்கிரமாக தூங்குறோமோ தூங்கிட்டு
அவங்க தூங்குறாங்களோ இல்லையோ. நான் தூங்கிட்டு காலைல ஒரு 6 மணி அளவுக்கு தூங்கணும்னு வச்சுருக்கேன். லெட்ஸ் சீ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பிகாஸ் வேறு லெவல் கூலிங்காக இருக்கா, தூக்கமும் வர மாட்டேங்குது, எதுவுமே வர மாட்டேங்குது. பக்கெட் லிஸ்ட்டுன்னு அவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல பக்கெட் லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அவ்வளோ ஒர்த்தான பிளேஸ், என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரணும். அந்த கஷ்டப்பட தயாராக இருந்தால் இங்கே வரலாம், தாராளமாக வரலாம். ஆனால் மற்றபடி சொகுசாக இருக்கணும்னு நினச்சா இந்த இடத்துக்கு வந்துடவே கூடாது. ஜஸ்ட்டு இந்த கௌரிகுண்டா மார்க்கெட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, டைம் இருக்குது. அவங்களாம் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்காங்க, நான் தான் ஸ்ட்ரென்த் இல்லை. சரியான குளிர் உள்ள, நான் வந்து 4 கோட்டிங்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன். பாப்போம், இதுவே தாங்கல, கையெல்லாம் செமையா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. உள்ள ஒரு தெர்மல் வியர், டிஷர்ட்டு, நார்மல் ஜாக்கெட்டு, அது மேலே கோட்டு போட்டு கை ஃப்ரீஸாக இருக்குது. நான் என் ரூமுக்கு போகணுன்னா காட்டுறேன் உங்களுக்கு. ரிவர் ஃப்ளோ ஆகிற சத்தம் வேறு லெவலில் தரமாக கேட்குது. ஸோ அதுக்காக இந்த ரூமை புக் பண்ணோம். பெஸ்ட்டு வியூ, ஆனால் என்ன நைட் டைமாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரில. சைலண்ட்டாக இருக்கிறதுனால ரிவர் சவுண்டு பயங்கரமாக கேட்குது. இதில் கேட்குதா இல்லையான்னு தெரில. ஒரு நிமிஷம் நான் அமைதியாக இருக்கேன், கேளுங்க. ஐயோ, இப்போ கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். பல்லு மட்டும்தான் தெரியுது.